சுவாமி. முதலில் பாம்பு கடித்த இடத்தில் அந்த நாகமணியை காட்டு. அன்னபூரணி, 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 சுவாமி உன்னை எப்போது வருவாய் மைந்தா? என் மார்பிலே எப்போது நீ விளையாடுவாய்? சுனந்தா. நாகினி, உன் ஆதரவுக்கு நன்றி. உன் நன்றியை கேட்க நான் இங்கு வரவில்லை. உன் வாழ்வில் பங்கு பெறுவதற்கு. நாகினி, சுனந்தா, நீ ஊதிய மகுடியின் ஓசை என் ஆசையை தூண்டியது. வாழ்கனே என்றது. வாழ வந்த இந்த தெய்வ சௌந்தரியத்தை வழி அனுப்பாமல் விழிகாக்கும் இமையாக ஏற்றுக்கொள். தவறாகும் நாகினி, தவறாகும். நான் ஒருத்தியுடன் வாழ்பவன். பல மனைவியருடன் பகவானே போகம் அனுபவிக்கையில் மானிடனுக்கு கட்டுப்பாடுவதற்கு. நாகினி, என் நேர்மையை சோதிக்கவா? இல்லை, பாதிக்கிறேன். பொருட்டு பூவிலே நடந்து வளர்ந்த இந்த பொன்மகள் இப்படி கிடக்கிறாளே, இவளுக்கா துரோகம் செய்வது? நான் ஒருத்தியுடன் வாழும் லட்சியத்தை விடமாட்டேன். கடவுளை நிராகரிப்பது குற்றம். மனைவியை மோசம் செய்வது பாவம். நான் உங்களை பிரித்து விட்டால் அது என் கர்மம். அதிலிருந்து நீ தப்பிக்க விரும்பினால் என்னை கைப்பிடித்து. அது முடியாது. நாடி வந்தவளை நாடி பிடித்து பார்க்கும் நயவஞ்சகா, திரும்பி வந்தவளை ஏற்காத உன் அறியாமைக்கு நீ விலை கொடுக்கத்தான் போகிறாய். எந்த மனைவியின் பொருட்டு என்னை ஏற்க மறுக்கின்றாயோ அந்த மனைவியையே நீ மறந்து போவாயாக. என்னை பாருங்கள், பேசுங்கள் சுவாமி. நான் எங்கிருக்கிறேன் சுவாமி? யாரம்மா நீங்கள்? நான் தான் உங்கள் அன்னபூரணி. அன்னபூரணியா? அன்னபூரணிதான், உங்கள் மனைவி. தவறம்மா, என்னை தொடாதீர்கள். பெண்களை நான் மாதாவாக மதிப்பவன். ஐயோ, அப்படி என்னை பார்க்காதீர்கள். நாக கண்ணியின் சாபம்தான் உங்களுக்கு என்னை மறந்து போய்விட்டது. நான் உங்கள் மனைவி அன்னபூரணி. நாகக்கண்ணியாவது சாபமாவது? உணர்ச்சி வசப்படுகிறீர்கள். ஒருவேளை என் சாயலில் உங்கள் கணவன் இருக்கலாம். என்னை மன்னியுங்கள் சுவாமி. சுவாமி, என்னை விட்டு போகாதீர்கள் சுவாமி. சுவாமி, பிறந்து அரச மரியாதையோடு வளர்க்க வேண்டிய கானகத்திலே பெற்று தண்ணீரிலே தாளாட்ட வேண்டியிருக்கிறது. என் காரணமாக சாபம் பெற்று என்னையும் பிரித்து விட்ட உன் தந்தை எங்கே என்று நீ என்னை கேட்கும் போது என்ன பதில் சொல்லி சமாதானப்படுத்துவேனப்பா? அம்மா அன்னபூர்ணேஸ்வரி, என் மைந்தனுக்கு நீதான் கதி. சுனந்தா, அப்படியே என்னை பார்க்கிற நான் தான் நாகக்கன்னிகை. உன் வாலிபத்துக்கு வழித்துணை நீ சரியென்றால் வாழ்க்கையை வசந்த விழாவாக்கி நீ மன்மதனாக நான் ரவியாக. மனைவியை தவிர மற்றவர்கள் எல்லாம் எனக்கு மாதா. என்னை மன்னித்து விடுங்கள். மனைவியை திருத்தி வைத்து தனிமையை பயன்படுத்தினாலும் உன் ஆண்மை விழிக்க மறுக்கிறது. சுனந்தா, உனக்கு சரியான பாடம் கற்பிக்காவிட்டால் நான் சர்ப்பக்கன்னி அல்ல.